இந்த காணொளியில் நாம் வெவ்வேறு பகுதிகளை கொண்ட பின்னங்களை ஒப்பிட்டு எது பெருசு எது சின்னது அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம் சரி இப்போ நாம் ஒரு ரெண்டு பின்னங்களை எடுத்துக்குவோம் முதல்ல ரெண்டின் கீழ் நாலு அப்புறமா அஞ்சின் கீழ் பன்னிரெண்டு இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம் இப்போது இந்த ரெண்டு பின்னங்களையும் கொஞ்சம் கவனிங்களேன் இவற்றில் எது பெருசு எது சின்னது அப்படி இல்லைன்னா ரெண்டுமே சமமானு கண்டுபிடிக்கணும் உதாரணத்துக்கு ஒரு சமமான தரையில் ரெண்டு பேரை நிற்க வச்சாதான் யார் உயரமானவங்க யார் குட்டையானவங்கன்னு நம்மளால் சொல்ல முடியும் அதே மாதிரி தான் சமமான பகுதிகள் இருந்தால் தான் எது பெருசுன்னோ எது சின்னதுன்னு சொல்ல முடியும் என்ன நான் சொல்றது சரிதானே சரிதான் இப்போ எங்க பன்னெண்டானது நாலோட மடங்கு ரெண்டின் கீழ் நாலு அப்படிங்கிற பின்னத்தில் பகுதி நால இன்னொரு பகுதியான பன்னெண்டா மாத்தலாமா ஆமா அது எப்படி முடியும் இப்போ பன்னெண்டுல எத்தனை நான்குகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா ஆ மூணு நான்குகள் தான் பன்னெண்டு இல்லையா அப்போ மூணு நான்குகள் இருக்கு அப்படின்னா பகுதி நாள மூணால பெருக்கணும் நாலு பெருக்கல் மூணு சமம் பன்னிரெண்டு இப்போ நாம பகுதியை மூணால பெருக்கும்போது தொகுதியையும் மூணால பெருக்கித்தானே ஆகணும் அப்போதான் பின்னத்தோட மதிப்பு மாறாம இருக்கும் அதாவது இந்த பின்னத்தோட சமநிலைக்கெடாம இருக்கும் சரி இப்போ அதையும் செஞ்சிடலாம் அப்படின்னா ரெண்டை பெருக்கும் பெருக்கும்போது நாளையும் மூணாவில் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு ஆறின் கீழ் பன்னிரெண்டு அப்படின்னு கிடைக்கிது இப்போ உங்களுக்கு ரெண்டின் கீழ் நாலும் ஆறின் கீழ் பன்னிரெண்டும் சமந்தான் இல்லையா என்ன சமந்தானே ஆ சமந்தான் இப்போ ஆறின் கீழ் பன்னிரெண்டு அப்புறம் அஞ்சின் கீழ் பன்னிரெண்டு இவற்றில் எது பெருசுன்னு கண்டுபிடிக்கலாமா ஆ ஆறின் கீழ் பன்னெண்டு தான் பெருசு இல்லையா சரியான பதில் பெருசு அப்படிங்கறத குறிக்கிறதுக்கு இதோ இந்த குறியீட்ட போடணும் அதாவது ஆறின் கீழ் பன்னிரெண்டானது அஞ்சின் கீழ் பன்னிரெண்டை விட பெருசு இதோ இந்த குறியில இந்த வாய் அகன்ற பகுதி இருக்கு இல்லையா இதுதான் பெரிய என்ன நோக்கி இருக்கணும் அதாவது அது ஆறின் கீழ் பன்னிரெண்ட நோக்கி இருக்கணும் இந்த ஆறின் கீழ் பன்னிரண்டு அப்படிங்கறது உண்மையிலேயே ரெண்டின் கீழ் நாலு தான் உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா அது போதும் அப்படின்னா ரெண்டின் கீழ் நான்கானது ஐந்தின் கீழ் பன்னிரண்டை விட பெருசு இப்போ இதே மாதிரி மேலும் ஒரு கணக்கை செஞ்சிடலாமா தான் இருக்கும் அதாவது மூணின் கீழ் அஞ்சு அப்புறமா ரெண்டின் கீழ் மூணு இவற்றில் எது பெருசுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க இங்கே அஞ்சானது மூணோட மடங்கா இல்ல இல்லையா அதே மாதிரிதான் மூணானது அஞ்சோட மடங்கா இல்லவே இல்ல அப்படின்னா நமக்கு இப்ப ஒரு பொதுவான பகுதி தேவை அதாவது மூணாலையும் அஞ்சாலையும் வகுபடுற ஒரு பொதுவான எண் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆ மூணு பேருக்கள் அஞ்சுங்கிறது பதினஞ்சு தானே அப்போ பதினஞ்சு தான் பொருத்தமான எண் மூணின் கீழ் அஞ்ச இதோ இப்படி மாத்தலாமா மூணின் கீழ் அஞ்ச மேலையும் கீழையும் மூணால பேருக்க நமக்கு ஒன்பதின் கீழ் பதினஞ்சு கிடைக்குது இதே போலத்தான் ரெண்டின் கீழ் மூணையும் அதாவது ரெண்டின் கீழ் மூணு மேலையும் கீழையும் அஞ்சால பெருக்க நமக்கு பத்தின் கீழ் பதினஞ்சு கிடைக்குது ஒன்பதின் கீழ் பதினஞ்சு அப்புறமா பத்தின் கீழ் பதினஞ்சு இதில் எது பெரிய எண் இதுக்கான விடைய உங்களால் எளிமையாக சொல்ல முடியும் இல்லையா ஏன்னா இந்த ரெண்டு பேருமே சமமான தரையில தான் நிற்கிறாங்க என்ன புரிஞ்சுதா பத்தின் கீழ் பதினஞ்சானது ஒன்பதின் கீழ் பதினஞ்சை விட பெருசு அப்படிதானே ஆ சரியான பதில்தான் இந்த பின்னங்களோட உண்மையான தரவு பின்னங்களை அதாவது மூனின் கீழ் அஞ்சானது ரெண்டின் கீழ் மூணை விட சின்னது அப்போ மூணின் கீழ் அஞ்சு தான் சிறிய பின்னம் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கணக்குகளை எப்படி செய்யணும்னு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு